பம் 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 பம். நந்து என்ன பரதநாட்டியத்துக்கு ரெடி ஆகிற மாதிரி ரெடி ஆகிட்டீங்க? ஆமாம், ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆடினே இருந்தேன். ம், சாப்பாடு சேர்த்து வந்துட்டேன். அப்படி என்ன சமையல் இன்னைக்கு? ஹாய் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் உங்கள் வில்லேஜ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்களுடைய நந்து பிரபு. இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சொர்க்கா குழம்பு தான் வைக்க போகிறோம். அதான் வீடியோவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வேணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேத்து கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாம் என்ன இருக்கு? நேத்து எழுதின ஹோம்வொர்க் எல்லாம் டிக் போட்டிருக்காங்க. இது நேத்து அவன் எழுதினது, இதுல அவன் ஸ்கூல்ல கொடுத்தது. இது வந்து ஸ்கூல்ல எழுத வச்சிருக்காங்க. ஹேண்டு, பேட்டு, காரு, டோல்லு, அதெல்லாம் இப்படி ரெண்டு எழுத காணும். இது வந்து ஹோம்வொர்க் வீட்டில் எழுதணும் சார். பென்சிலு நான் கொடுத்தது வேற, எட்டுனது வேற, ஏதோ ஒன்று. நேத்து அது கூட வரல. சரி மாமா, அப்படியே போய் காய் வாங்கிட்டு போயிடுவோம். ஒரே முட்டை சாப்பாடு சேர்த்து நடக்கலாம். சொர்க்கா வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நைட்டுக்கு மட்டும்தான் இது குழம்புக்கு. நாளைக்கு வந்து சந்தை, நாளைக்கு வந்து ஃபுல்லாக வந்து பிடிச்சிட்டு வந்துடலாம். அங்கே வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும், மூணு விட்டு நாலு விட்டு அப்படி கிடைக்கும். இங்கே வந்து இதே வந்து 40 ரூபா சொன்னாங்க, அதனால ஒன்றே போதும்னு சொல்லிட்டு கம்முன்னு வந்தாச்சு. இப்போ இதை வந்து சமைக்க போகிறோம். ஏ வாடா. ஊர்ல இருக்கும்போது சொரக்கா ஃப்ரீயே எங்க மரத்துல காய்ச்சி தொங்கிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் வை வைன்னு நான் கெஞ்சுவேன் ஃப்ரெண்ட்ஸ், வைக்கவே வைக்க மாட்டாங்களே. கேட்டாக்க கோல்டு. அது ரொம்ப கோல்டா, அவனுக்கும் சீக்கிரம் சீக்கிரமா சளி பிடிக்கும், எனக்கும் வந்து சீக்கிரமா சளி பிடிச்சிக்கும். அதனால நான் அந்த கோல்டான பொருள், சளி பிடிச்சிக்கிற மாதிரி பொருளெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். இவர் கேட்டுனே இருக்குவாரு, நம்மளுக்கு முடியாதால நான் செய்யவே மாட்டேனே. அவருக்கு வேணும்னா ஊருக்கு வரும்போது செஞ்சு சாடுவாரு. அப்படி இல்லைன்னா எப்பயும் சாச்சு பட்டேன்னு அவரு கூட கொஞ்சமா செஞ்சு தந்துடுவேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து வந்தவொடனே சின்ன வந்து தூங்கிட்டான், பெரிய வந்து ஹோம்ஒர்க் பண்ணி எனக்குறான். அவன் பாட்டு கவனிக்கிறான், ஹோம்ஒர்க் எழுதிக்க மாட்டான், சும்மா அப்படியே ஆக்ஷன் அவ்வளோதான். அப்போயே அவனுக்கு எழுத வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ தெரியல. இப்போ வந்து அவன் ஸ்கூல் போய் ரொம்ப நாள் ஆகுதா, அந்த ஹோம்ஒர்க் எழுதுறது பேசுறது எல்லாமே மறந்துட்டானே. மாமா கிட்டே நிறைய பேசிட்டு இருப்பான். இப்போ வந்து அவனே இப்போ ஒரு பேசுறோன்னா அடுத்த பதில் என்ன சொல்றதுன்னே மறந்துட்டான். அந்த மாதிரி பேசுறதுன்னா அவன் நார்மலா பேசுறான், இவங்க லூஸ் மாதிரி சொல்லுகிறாங்க. இங்க நான் கன்னடா பேசுறேன்னு சொல்லு. பேசுறதே மறந்துட்டான்ற மாதிரி சொல்லுகிற. பேசுறதே இந்த லாங்குவேஜ் வந்து மறந்துட்டான். இத வந்துட்டான் வாண்டு. அதான் சின்ன வயதுக்குள்ள நம்ம சாப்பாடு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க பாத்தீங்கன்னா, இந்த ஊர் விட்டு ஊர் வந்த உடனே ரெண்டு பேருக்கும் சளி ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கும் வந்து சளி பிடிச்சிருக்குது, அவருக்கும் சளி. அதனால கொஞ்ச நேரம் கூட கவனிக்க அதுல டுசு டுசு டுசுன்னு அழுதுனே இருப்பான். அவனை வச்சு சாப்பாடு செய்யறதுக்குள்ள எனக்கு போது போது நாகுது. அதனால தான் அவனை தூங்க வச்சுட்டு உடனே அப்படியே சாப்பாடு செய்ய வந்துட்டேன். சொர்க்கா கூட பாத்தீங்கன்னா நான் காராமணி சேர்க்க போறேன். இது வந்து விசில் வச்சு விட்டா சீக்கிரம், குக்கர்ல வச்சு விட்டா சீக்கிரம் வேகும்னு சொல்லிட்டு சரி இதை வச்சு விட்டுறேன். அதுக்குள்ள நம்ம எல்லாம் அரைஞ்சி வச்சேன், மெத்தா தாளிச்சுக்கலாம். தாளிச்சாலும் காரமணியோட செம்மையா இருக்கும். எனக்கு இப்ப எச்சு போறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இதுல இன்னொன்னு என்னன்னா, மாமாவுக்கு பிடிச்ச கருவாட படம் இன்னும் சூப்பரா. ஆமா, இன்னைக்கு அப்படிதான் செய்ய போறியா? கருவாடு இல்ல, வாங்கிட்டு வரல.
இருக்குமே வாங்கினது. ஊருக்குள்ள இருந்து இப்பதான் வந்து ஒரு மூணு நாள் ஆகுது, நாளைக்கு தான் சந்தை. ஏன் நான் வாங்கி வச்சு நினைக்கிறேன் இருக்கும். இல்ல இல்ல காலி ஆயிடுச்சு, அதனால சரி செய்யல. இன்னொரு காக்கா போட்ட போட கூட நல்லா தானே இருக்கும். காக்கா போட்ட எள்ளுதூள் எல்லாம் கூட இடிச்சு போடுவாங்க, அப்படி எல்லாம் வச்சா கூட இன்னும் சூப்பரா இருக்கும். அதனால இல்லாதனால நான் காராமணி போட்ட வச்சு போட்டேன். என்ன மாமா விசில இதோ இன்னைக்கு கருவாட்டு சுருக்கம் மிஸ் ஆயிடுச்சா? எங்கள் அம்மா செய்வாங்க அது, கருவாடு கடலப்பருப்பு எக்கச்சக்க ஐட்டமுக்கும் அதில் பருப்பு சாம்பார் பருப்பு கூட வேக வச்சு இதோட சுரக்காயோட வேக வச்சு செய்வாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். நான் வந்து சாம்பார் பருப்பு கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயுமே ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர முடியல, அங்கேயே வாங்கி வைக்கல, வீட்லேயும் இல்லை, அதனால நான் கம்மன் வந்துட்டேன் எடுத்துகிட்டு வரல. சரி இங்கே வேணுன்றதை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். சரி இதெல்லாம் அரைஞ்சாயிடுச்சு, இப்போ நம்ம சுரக்காய் வந்து அரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம குக்கர் விசில் வரதுக்குள்ள சுரக்காவை அரைஞ்சிக்க போகிறோமா? எங்கேயா எங்க? ஏ நம்ம ஊரில் வந்து குண்டு சுரக்கா தானே இருக்கும். இந்த மாதிரியும் இருக்கும், இது வந்து ஹைபிரிட், அது வந்து நாட்டி. டேஸ்ட் இதுவா? அதுவா? அதுதான் நல்லா இருக்கும் எனக்கெல்லாம். இது வந்து பக்கத்து வீட்டு வந்து பழனியக்காய் வந்து நிறைய போடுவாங்க, இப்போ சந்திக்கு போகும்போது கொடுத்தன்னு போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஊர்லலாம் ஒரு கிலோ 15 ரூபா 20 ரூபா அவ்வளோதான், அது கூட இருக்காது கேட்கறதுக்கு. இங்கே 1 கிலோ 60 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இது 1.40 ரூபா. ஆ இல்லை 1 கிலோ 60 ரூபா, அது 3/4 கிலோவே எவ்வளோ இருந்துச்சு. எப்படி ரொம்ப சின்ன சின்னசாக போடாது? நம்ம இப்படி சிறு சிறுசாக வெட்டினா அது நீட்டு காம்பு வரும், தோல் வந்து சீக்கிரம் வேகாது, உள்ள கறி சீக்கிரமே வெந்துடும். அதனால இது மெலிசாவும் அது தடமாவும் போடுறது. என்ன அந்த விசில் சவுண்ட் தூள் பறகுது? அப்ப எங்க காதுக்கெல்லாம் என்ன எதிர அடப்ப வச்சு அடிச்சுட்டு? ஓஹோ உனக்கு இதமா இருக்குமா? ஆமா நந்து, இன்னைக்கு காலையில நீ ஜன்னல் திறந்து பாத்தியா? முடிஞ்சதுன்னா தெரியல, நான் காலையில வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 7.5 மணிக்கு மேலே ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். 7.5 மணிக்கு மேலே ஆயிட்டு இருக்கும். முன்னாடி போற வண்டியும் தெரியல, பிதாசி வர்ற வண்டியும் தெரியல, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செம்ம குளிரா இருந்துச்சு. குளிர் இல்லை பனியா இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பனி கம்மி தான், போன வருஷத்தோட இந்த வருஷம் குளிர் இருந்துச்சு பனி கம்மி. ஆனா இன்னைக்கு காலையில அந்த பனி பயங்கரமா இருந்துச்சு, நான் எதிர்பார்க்கவில்லை. ஆமாவா? என்ன குக்கர் அதுக்குள்ள அந்த பக்கம் மாத்திட்டு இருக்க? தாளிக்கிறியா? அம்மா இந்த டிஷ் பேர் என்னன்னு? சொர்க்கா குழம்பா? இந்த கடை சும்மாவே தெரியும். காராமணி சொர்க்கா குழம்பு பொரியல் திரட்டல் தக்காளி பார்த்தீங்கன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா புண்ணரமா வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். நீ சொல்ற மாதிரி தெரியல, அதனால தான் நாளைக்கு சொல்லி போட்டேன். மஞ்சள்
இந்த சொர்க்கா போறதுக்கு பதில் ஒரு நாலு கறித்துண்டு போட்டா எப்படி இருக்கு நண்பா? வாய் வந்தா என்ன சொர்க்கா கறி குழம்பு எல்லாம் ஒண்ணுத்துல போட்டு, அது கூட கறி குழம்பு சொர்க்காவா? எது போட்டாலும் வேக தான் போட்டு இல்ல நான் எல்லாம் பச்சையா போட்டு எல்லாம் பழமோ காயோ எல்லாம் ஒரே முட்டை அந்த மாதிரி மூடி வச்சு திறந்து சாப்பிடணும்னாலும் சாப்பிட்டுதான் ஆகணும். ஏன்னா அதுதான் குழம்பு. ஓ சரி, இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். இது வேகட்டும் இல்ல வதக்கட்டும் இல்லையா? என்னதுங்க அது? மிளகாய் தூள் வேணா ஒரு ஸ்பூன் ஆக்க கம்மி போடுறேன். வேணா வேணா, நீங்களே டேஸ்ட் பாருங்க. அப்புறம் நீங்க என்ன சொர்க்காவை போட்ட பாடு இல்லையே? சொர்க்கா குழம்பு, சொர்க்கா குழம்பு. நல்ல வியாபாரம் ஆகும்ல. ஏய் இது என்ன மேன்? இது துணியை பிடிச்சி நான் தான் உனக்கு ஒரு இது வாங்கி கொடுத்தேன். எங்க அது எடுத்துட்டு வா. அது இப்போ ஆடாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐட்டத்தை வாங்கி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க இன்னும். ஆ தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நல்லா கெட்டுமா பிடி. இங்கே பாருங்க, அதுவும் சந்தையில் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். மாங்காய்க்கு மசாலா போட்ட மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேண்டாம் அது எடுத்துன்னு நாக்கில் எச்சில் ஓடுனா. தேவையான அளவு தண்ணி. க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த புளி வந்து உரைச்சி. எங்க எவ்வளவு புளி எடுத்துக்கிங்க? என்னங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிருச்சு. கொட்டையும் வந்து வெந்துருச்சு, சொர்க்காவும் வெந்துருச்சு. இப்ப வந்து கொட்டையை எடுத்து இதுல ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன கொட்டை? கொட்டை கொட்டைன்னா காராமணி கொட்டை. தெளிவா சொல்ல சூப்பரா வந்துருக்கு. இப்ப இதுல வந்து கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாவா? தேவையான அளவு. சொர்க்க காரமணி குழம்பு ரெடிமா? வாட்டியா நீ டேஸ்ட் பாரியா. சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொர்க்கா குழம்பு.
அதுவும் தாராமணி கொட்டை போட்டு சொர்க்கா குழம்பு. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ட்ரை பண்ணது எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் அண்ட் ஷேர். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வாழுங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரெண்டும் விளையாட விட்டுறதுக்கு வந்திருக்கோம், விளையாட விட்டுட்டு வந்திருக்கோம். எழுந்துட்டாங்க, அவங்க சவுண்டு தாங்க முடியல. பம் 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 பம். சிரிஷ்மா, ஹோம்வொர்க் எழுதிட்டே நீ? சரி, ஓகே, பை.